இல்ல தொழிலாளர் சட்டங்களை சாம்சங் நிறுவனம் இருதா, இல்ல தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்த தமிழ்நாடு அரசு தவறுதா? தொழிலாளர் சட்டங்களையே நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சாம்சங் நிறுவனம் பகிரங்கமாக சொல்லுகிறது. உதாரணமாக 1947 தொழில் தகராறு சட்டம், ஒரு சங்கத்தை அமைத்து விட்டால் அந்த சங்கம் வைக்கக்கூடிய எழுத்துப்பூர்வமான கோரிக்கைக்கு கூட்டு பேர உரிமையில் அவங்க வந்து வரணும், வர மறுத்தால் தொழில் தகராறு சட்டத்தை தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக தமிழ்நாடு அரசின் மூலமாக தொழிற்சங்கங்கள் எழுப்பலாம். அப்படி எழுப்பினால் லேபர் கோர்ட்டு ட்ரிபுனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தொழிலாளர்துறை முன்னால் அதுக்கான ஒரு நம்ம தமிழ்நாடு பாஷையில் சொன்னோம்னா ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, அது தமிழில் சமரசம்ன்றாங்க, கூப்பிட்டா வரணும். அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க வந்து யூனியன் முன்னாடி வர முடியாதுங்கிறாங்க. கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து வெளி தலைவர்களையோ வெளி தொழிற்சங்க அமைப்பையோ நீங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லலாம், அவங்க உங்களுடைய தப்பான கொள்கை தான் அது சொல்லலாம். ஆனால் அரசின் முன்னால் எப்படி வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? அரசின் முன்னால் நீயும் சமம் நானும் சமம், ஆனால் தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சட்டத்தை இவங்க இந்த வகையில் மீறுறாங்க. ஒன்று, ரெண்டு வந்து தொழிற்சங்க பதிவு சட்டம். இந்த நாட்டினுடைய தொழிற்சங்க பதிவு சட்டம், நாங்கள் வந்து பேரவை நடத்தி தொழிலாளர்கள் எல்லா ஆவணங்களையும் தொழிலாளர் துறையினுடைய பதிவாளர் முன்பாக சப்மிட் பண்ணிட்டா 45 நாட்களுக்குள் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் பதிவு செய்து கொடுத்து விட வேண்டும் என்று கடைசி அரசின் உத்தரவு இருக்கிறது. சாம்சங் நிறுவனம் தொழிற்சங்கத்தை பதிவு பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. சாம்சங் நிறுவனம் தொழிற்சங்க பதிவு சட்டத்திலும் தலையிடுகிறது. அவங்க ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பதிவு பண்ணக்கூடாதுன்னு. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, சாம்சங் என்பது எங்களுடைய உலகளாவிய எங்களுடைய பெயர், அந்த பெயரில் எப்படி நீங்க வந்து ஒரு யூனியன் பதிவு பண்ணி தர முடியுங்கிறத அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி. அந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க சொன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது வந்து நீங்க வந்து சரக்கு சேவை என்பதற்காக நாங்கள் இந்த பெயரை பதிவு செய்திருக்கோம் தான் உலகளவில் பதிவு பண்ணிக்கிறாங்க. இங்கு நாங்க பதிவு கேட்கறது வர்த்தகத்துக்காக அல்ல, தொழிற்சங்கம் நடத்துவதற்காக. அந்த நிறுவனத்தின் ஊழியர்ங்கிற மாதிரி அந்த நிறுவனத்தை தான் கோட் பண்ண முடியும். இந்த நிறுவனம் எவ்வளவு மோசமான முறையில் நடந்து கொள்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், சவுத் தென்கொரியாவில் வந்து இதே அந்த சங்கத்துக்கு பேர் வந்து நேஷனல் சாம்சங் எம்ப்ளாயிஸ் யூனியன். அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த யூனியன் இங்கே ஏன் வந்து மறுக்கிறாங்க? இந்த ஆட்சேபனை கூட எப்போ வருது? 45 நாள் பொறுத்து 60வது நாள் தான் வருது. எனவே அந்த ஆட்சேபனையே தள்ளுபடியை செய்ய வேண்டியது. ஆட்சேபனை வந்து லீகலாக நிற்காது. போனஸ் ஆக்டையும் பெறுறாங்க அவங்க, அதாவது போன வருஷத்தினுடைய போனஸ் ஆக்ட். அந்த போனஸ் சட்டம் வந்து 2023 ஏப்ரல் to 2024 மார்ச் வரையிலுமான நான் செய்த வேலைக்கு வரவு செலவு தணிக்கை ஆண்டின் அடிப்படையில் எனக்கு தர வேண்டிய போனஸ் கருணைத் தொகை. இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுற போது இதை 2024-25 தான் இதனுடைய வேலை போகாத நாட்களுக்கு இந்த போனஸ் அந்த பகுதி கிடைக்காது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வரலன்னா இந்த போனஸே நாங்கள் பிடிப்பேங்கிறாங்க, போனஸ் ஆக்டை மேடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் போய் சட்டவிரோத வேலைத்தமாக அறிவிங்கன்னு சொல்கிறாங்க. கோர்ட் அப்படின்னா எங்கள் நாட்டு சட்டத்தில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, இவங்களுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்ட டிஸ்ட்ரிக் கோர்ட்டு போகிறாங்க, அங்கேயும் நேர்த்தி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன எழுதுறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு லெட்டர் கொடுத்துக்கிறாங்க, இது சட்டவிரோத வேலை நிறுத்தம்னு இவங்களா வந்து நம்ம சட்டத்துக்கு ஒரு தவறான வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தையும் புறக்கணிக்கிறார்கள், சட்டத்தையும் புறக்கணிக்கிறார்கள், எல்லா விதத்திலும் வந்து ஒரு அன்பர் லேபர் ப்ராக்டிஸ், அதாவது சிஎல்ல எடுத்து லோடிங் அண்ட் லோடிங்னு பர்மிஷன் வாங்கிட்டு ஏற்றுவது ஏற்றுமதி இறக்குமதி, நீங்கள் வந்து ஒரு பொருளை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்குமான தொழிலாளிகள் எடுத்துகிட்டு நேரடி ப்ரொடக்ஷன், ஏசி வாஷிங் மிஷின், அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இதர கம்ப்ரஸர், இந்த மாதிரியான பொருள்களுக்கெல்லாம் ரெஃப்ரிஜரேட்டர்கள்லாம் வந்து அவங்கள ஈடுபடுத்துகிறாங்க. இதுவும் வந்து இந்த நாட்டினுடைய ஃபேக்ட்ரி சட்டத்துக்கு மாறானது. கொரியாவிலிருந்து இவங்க வந்து தொழிலாளிகளை கொண்டு வராங்க. இந்த மாவட்டத்தில் சுங்கவாசத்திரத்தில் செயல்படுவதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிற கம்பெனி சட்டத்தின் கீழே தான் இந்த ஃபேக்ட்ரி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியாட்களை இங்கே கொண்டு வரவே முடியாது. இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு எம்ஓஐ போடுறாங்க அமெரிக்காவில் போயிட்டு. என்ன போடுறாங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த அந்நிய நிறுவனம் மூலமாக 1000 பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்குங்கிறாங்க. இப்போ சாம்சங் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, நான் வெளிநாட்டிலிருந்தும் ஆட்களை கொண்டு வருவேன், வெளி மாநிலத்திலிருந்தும் ஆட்களை கொண்டு வருவேன், கேஷுவல் லேபரை வந்து நான் நேரடி உற்பத்தி ஈடுபடுவேன். முழுக்க வந்து நம்ம நாட்டு வந்து ஃபேக்டரி சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. எந்த இடத்துலையும் இவர்கள் மனித உரிமையையும் காப்பாற்றவில்லை, தொழிற்சங்க சட்டத்தையும் மதிக்கவில்லை, தொழில் தகராறு சட்டத்தையும் மதிக்கவில்லை, போனஸ் சட்டத்தையும் மதிக்கவில்லை, நிறுவன சட்டங்களையும் மதிக்கவில்லை, கூட்டு பேர உரிமைக்கும் இணங்க மறுக்கிறார்கள், ஜனநாயக ரீதியாக நடத்தக்கூடிய ஆதரவு இயக்கங்களை கூட காவல்துறையை போய் இந்த போராட்டத்தை அனுமதிக்காதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற போது இந்தியா இது உண்மையிலேயே வந்து தன் குடிமக்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்கிற கேள்விக்குறி எழுப்புகிறது.